ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க அன்எக்ஸ்பெக்டடோட 14th எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா எப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சீன் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் உட்காந்து டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா யோசிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம பயச்சின்னு என்ன சொல்லியிருக்கானா, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளை லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து ஒரு மோசமான வாழ்க்கையை கொடுத்துட்டு போகிறது, அவங்க நம்மளை லவ் பண்ணி ஏமாந்து நம்ம இல்லாமல் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்கிறத யோசிச்சுட்ருக்கான். அதே நேரத்துக்கு லூஷின் சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வருது. நீ வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு கொஞ்சமும் அவசியம் கிடையாது, நீ என் கூட இருக்கணும்ன்ட்டு கொஞ்சமும் அவசியம் கிடையாது, ஆனால் நீ என்ன நினைக்கிற, மனசில் என்ன தோணுதுன்ற உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுன்றது தான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு அவள் கேட்குறா. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. எதனால் இப்படி குளிருது, வெயில் தானே அடிக்குது வெளியில் அப்படின்னு சொல்லி கோட்டெல்லாம் எடுத்து போத்துறான். அப்போ காங்ஷன் வேகமாக ஓடி வரான். இவனும் கரெக்டாக கிளம்புறான் அந்த டைமுக்கு. காங்ஷன் வந்து ஏ டென்ஷன் ஆகாதுன்னு அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே லூஷின் ப்ராப்ளத்தில் இருக்காளா அப்படின்னு இவனே கேட்குறான். ஆமான்னு உடனே ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இருக்கிற ஊரில் இருக்க எல்லா ஃப்ரீசர் பாக்ஸு அதெல்லாம் செக் பண்ணுங்கள், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பெரிய ஃப்ரீசர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க செக் பண்ணிவிட்டு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. இதே ரொம்ப சின்ன சிட்டி தான், நாங்கள் ஃபுல்லாக தேடிட்டோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்ன உடனே இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் அவளோட ஃபோன் கட் ஆகிறச்ச ஒருத்தர் எல்லாம் லோடெல்லாம் ஏற்றியாச்சு வண்டியில் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவன் சொல்லுவான், நம்ம வந்து வண்டியை தாண்டா சர்ச் பண்ணணும், ஃப்ரீசர் வண்டியை தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க கார்லேயே தேடிட்டு இருப்பானுங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு வண்டியும் கிடச்சிருது. உடனே அந்த வண்டியை நிறுத்தி அதில் பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தான் லூஷின் இருக்கா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீஜியை தான் காட்டுறாங்க. அவன் வந்து கண்ணை வலிச்சு பார்த்த உடனே டாக்டர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுனா வேணும்னா நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என் கூட வந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப நேரமாக ஃப்ரீசரில் இருந்ததுனால அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், நான் உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, நீங்களும் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்களே தவிர நீங்கள் அங்கங்கே பொழுதுக்கு நடக்கக்கூடாது, உங்களுக்கு இந்த ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு உடனே இவன் அப்படியே கம்முன்னு இருந்துடுறான். அவர் போனதுக்கப்புறமா உடனே எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு அவன் போயிடுறான். அங்கே பார்த்தா அவள் கண் விழிக்காமல் அப்படியே படுத்துட்ருக்கா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவன் பக்கத்துலேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். எல்லா தப்பும் என்னால் தான், நீ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் நான் தான், எனக்கு புரியுது, நீ சொல்லும் போதே நான் உன்னை நம்பியிருக்கணும், நீ எப்பயுமே விளையாடுற மாதிரி இப்போவும் விளையாடுற அப்படின்னு நான் நினச்சிட்டேன், அது ஏன் தப்பு தான், நீ எழுந்தினா உனக்கு நான் எது பண்ணுறனோ இல்லையோ இந்த சத்தியத்தை நான் பண்ணி கொடுக்குறேன், இனிமேல் நீ எது சொன்னாலும் நான் நம்புவேன் அப்படின்ட்டு அழுதுட்ருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டாக டாக்டர் ஜூவும் நம்ம பைஜினும் வந்து நிற்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க இப்போதைக்கு நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க அப்படியே போயிடுறாங்க. உடனே வந்து இவர் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு விடாமல் இவர் பைஜின் கிட்ட கேட்குறாரு, இப்பயாவது சொல்லி உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிற, நீயா தானே நெருங்கி நெருங்கி வந்த அப்படின்னு கேட்கும்போது உடனே அவள் வந்து அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த அலியா போலியான்னு டாக்டர் சர்டிஃபிகேட்டு அதை எடுத்து கொடுக்குறா. இதனால தான் நான் அவங்க கூட இருக்க முடியாதுன்னு நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னு ஒன்று அவன் ஃபுல்லத்தையும் படித்து பார்த்துட்டு, இது உண்மையாக இருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது, உனக்கு இந்த நோய் வந்தே இருக்காது, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷனாகி கத்திட்டுருக்கான். அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்கா. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் அப்படியே கையை பிடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கான், நான் உங்ககிட்டருந்து ஒதுங்கி ஒதுங்கி போனதுக்கு காரணம் உன்னை பிடிக்காமையோ உன்னை வெறுக்கிறதோ இல்லை, நான் என்ன பண்ணாலுமே உன் கூட வாழ முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியாத விஷயம், சாத்தியமே இல்லாத விஷயம், அதனால தான் நான் வந்து இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி ஒதுங்கி ஒதுங்கி போனேன், எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணுறான். அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக நம்மளோட கவுன்ஷனும் பையும் வந்து வெளியில் நின்று இதை பார்க்குறாங்க. உடனே பை சொல்கிறா, அப்படின்னா வந்து நம்ம டீச்சர் ஹீக்கு வந்து லூஷினை தான் உண்மையாகவே பிடிக்குமா, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கவுன்ஷனை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், ஆமாம் நான் தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க இருந்து. அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம லூஷின் கண் விழிச்சிட்டா,
உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவன் பேசிகிட்டே இருக்கான், அவனுக்கு எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்ருக்கான். அவள் அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்கா, எதுவுமே பேச மாட்டா. உனக்கு உடம்பு முடியலையா, ஏதாவது பண்ணுதா, இல்லை என்ன தான் ஆச்சு உனக்கு, என்ன தெரியுதா, அப்படியெல்லாம் எவ்வளோ கேள்வி கேட்குறான். அவள் அப்படியே கொஞ்சம் கூட அசையாமல் கண்ணை குடிச்சு முட்டாமல் அப்படியே படுத்துட்ருக்கான். இவனுக்கு ஒரு பயம் வந்துடுது, ஒருவேளை நீ என் மேலே கோபமாக தான் இருக்கியோ அப்படின்னு கடைசியாக கேட்குறான். அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அந்த டைமுக்கு பையன் அங்கே வந்துடுறா. வந்த உடனே இவன் சொல்கிறான், சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க, நான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதுனா வாங்கிட்டு வரேன்னு வெளியில் வந்துடுறான். அப்போ பார்த்தா இங்கே டாக்டர் வெளியில் அவர் சோகமாக உட்காந்துட்ருக்காரு. உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான், அவர்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரீசரில் இருந்தால் மூளைக்கு எதனா பிரச்சனை வருமா, அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா, மூளைக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குமா, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, அப்படியெல்லாம் கேட்கும் போது உடனே இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் மூளைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஃப்ரீசரில் இருந்ததுனால அவள் வந்து ஏதோ மனசு கஷ்டத்தில் இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு ஒன்று இவனுக்கு புரிஞ்சிடுது. அப்படின்னா அவள் கண்டிப்பாக நம்ம மேலே தான் ஏதோ காண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா பையன் என்ன பண்ணுறான்னா இவகிட்ட வந்து, ஐயோ ஈஜி எவ்வளோ டென்ஷன் ஆனார் தெரியுமா, அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உன்னை தேடுறதுக்கு வந்தார் தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவர் பதறினார், வேக வேகமாக ஓடி வந்து தேடிட்டு இருந்தார். அவர் நல்லவர் வல்லவர் அப்படி அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. இவளுக்கு அடிபட்டா அவளுக்கு வலிக்குன்றது தான் இவளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது, அதனால தானே அவன் வந்து நம்மளை தேடி இருப்பான் அப்படின்ற மாதிரி. உடனே வந்து பை சொல்றா, பாவம் அவரை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடேன், கோவம் இருந்தாலும் மறந்துடேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது அங்கே காங்சன் வரான். இவன் காங்சன் மேல ஆல்ரெடி கோவமா இருக்கா இல்லையா, அதனால நீ இங்க ஒன்னும் வரவே தேவையில்ல, போட வெளியிலன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் அவனை தள்ளி விட்டுறா. இவனுங்க ரெண்டு பேருமே வேற வழி இல்லாமல் வெளியில் உட்காந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கானுங்க மாறி மாறி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காங்சன் சொல்கிறான், டே இங்கே நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாண்டா முடிச்சிட்ருக்கேன், அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னோடனே காங்சன் சொல்கிறான், நீங்கள் தானே எனக்கு ஐடியா கொடுப்பீங்க, எப்பயோ இப்போ நீங்கள் தான் எனக்கு ஐடியா கொடுக்கணும், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். மேபி என்ன இதை ட்ரை பண்ணி பார், பொண்ணுங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீ என்ன பண்ணுறேன்னா அவளை கொண்டு போய் கார் வச்சு லாக் பண்ணிட்டு அவன் இறங்கும் போது நிறைய பூவுங்களை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே இவன் அதை இமேஜின் பண்ணி பார்க்கறான், டிரைவருக்கு பதில் இவன் போன உடனே அவ கத்துற மரியாதையா, என்ன வெளில விடுறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல உனக்கு பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண உடனே அவங்களுக்கு இறங்கி வேகமா போறா. அப்போ அவன் இந்த டிக்கியை திறந்து காட்டுறா, பார்த்தா அதுல ஃப்ளவர்ஸ் லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். அங்க வர பொண்ணுங்களை பார்த்த உடனே இவர் கையெல்லாம் காமிச்சு ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து எனக்கு வந்து மன்னிப்பு கேட்க வந்த மாதிரியே தெரியல, நீ வந்து இங்கே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்க, போடா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே இவனுங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணானுங்க, இது செட்டே ஆகாது, வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி. உடனே இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு அவன் வீட்டு வாசல்லையே போய் நின்றுட்டு இருக்கான், நீ சீக்கிரம் வெளியில் வா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், சீக்கிரம் வெளில வா பை அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். மழை பெய்யுது, வேக வேகமாக வெளியில் வரா. வந்து கதவை திறந்த உடனே இவங்க கூட உள்ளே போயிடுறான் கத்துறா, ஏ எதுக்குடா நீ உள்ளே வந்த, நான் உன்னை உள்ளே வரவே சொல்லலையே அப்படின்னு கத்துறா. உடனே இவன் டைரெக்டாக கேட்குறான், சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு இப்போ அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் நீ தான் வந்து போய் சொன்ன இல்லையா என்கிட்ட, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஹீஜியும் லூஷினும் தானே லவ் பண்ணுறாங்க, நீ வந்து நீயும் லூஷினும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு உளர்றா, அவளுக்கு சொல்ல முடியல வாயில், ஆ சொல்லு சொல்லுன்னு இவன் கேட்குறான். நீ அப்படின்னு சொன்னியேனா, நான் எப்படின்னு சொன்னேன், அவர் என்னோடய அசிஸ்டன்ட், நான் அவனோட பாஸு, அதே மாதிரி அவர் ஸ்கூலில் டீச்சரு, நான் ஸ்டூடெண்ட்டு, எங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வந்த, நீ எதையுமே ஒழுங்காக கேட்காம நீயா சைக்கெல்லாம் காமிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டேன், அப்போ இது ஏன் தப்பா உன் தப்பா அப்படின்னு கேட்குறான். அப்படியா சொல்கிற, அப்படின்னா அது ஏன் தப்பு தான், இது ஒரு பைத்தியமாக சொல்லுது. உடனே கேட்குறான், பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, என் ரூமில் மேலே அப்படின்னு சொன்னால் இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், வேக வேகமாக போய் திறந்து, நீ எங்கே போகிற என்கிட்ட கேட்காமியேன்ட்டு ஸ்க்ரீனை திறக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஷர்ட்டு கட்டிட்டு தலை தொடச்சிட்டு இருக்கான். உடனே இவன் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான், இவனை இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு, என்ன உள்ளே வரணுமா உள்ளே வரணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலை அப்படின்ட்டு அவள் அப்படியே திணறா.
உடனே இவன் சொல்கிறான், நான் வந்து உன்னை அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, எனக்கே வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு, மற்றபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இனிமேல் உனக்கும் எனக்கு சண்டை கிடையாது தானே அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சந்தோஷமாயிடறா. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒருத்தர் தலை ஒருத்தர் முட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹீஜியை காட்டுறாங்க, அவன் வந்து லூஷன் வீட்டுக்கு அதுவும் தட்டுறான், அவங்க அம்மா தான் வந்து திறக்கிறாங்க. அவள் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அவன் ரூம்லேயே தனியாக உட்காந்துட்டு இருக்காப்பாருன்னு போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவங்களே உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. இவனும் உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே அவன் திரும்பி படுத்துக்கிற உடனே அவன் சொல்கிறான், நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு நான் பேசுகிறத கேளு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தை விட்டு உன்னை விட்டு போகணுன்னு எனக்கும் ஆசை கிடையாது, ஆனால் எதுவுமே என் கையில் கிடையாது, வானத்தில் இருக்க மேக மாதிரி தான் நானும், எப்போனாலும் காத்தரைச்சா நான் எப்போ கரைவேன்னு எனக்கே தெரியாது, அப்போ நான் எந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கணும்னு நீ விரும்புகிற அதுவும் எனக்கு புரியல, நான் என்ன இப்போதைக்கு நினைக்கிறேன்னா நம்ம இருக்கிறனால நிம்மதியாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதுக்கும் நீ ஒத்து வர மாட்டுற, நான் எந்த வகையில் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தர முடியும், இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே இவளாக அழ ஆரம்பிச்சிடறா. இவன் உடனே தலையை தடையை கொடுத்த உடனே எழுந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நான் இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கவா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இவளும் ஊன்றா. அதுக்கப்புறமா அவன் சொல்கிற, தயவு செஞ்சு நம்ம போகிற நாள் மறந்துட்டு இப்போதைக்கு வாழ்கிற நாள் நிம்மதியாக கொஞ்சம் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் பார்த்தா பையன் காங்ஷனும் இவங்களோட ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரே கப்பில் வந்து ரெண்டு ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம டாக்டர் ஜூ வேறு அந்த சைடு வராரு, அவர் வந்து நின்று உடனே சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்கிறார். அவர் சொல்கிறார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரியா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்ததுல இருந்து உன்னை தான் லவ் பண்ணேன், இப்போ வரைக்குமோ நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்று, ஐயோ சாரி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு அவன் நல்லவளாச்சே அவன் நல்லவ மாதிரி பேசுகிறா. இவர் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை இல்லை ஆனால் இந்த நிமிஷம் நான் உன்னை லவ் பண்ணலை, நான் அதுலேருந்து கடந்து வந்துட்டேன், ஸோ நீ வந்து எப்பயும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு பிரதராக என்கிட்ட வரலாம், என்கிட்ட கேட்கலாம், எந்த ஹெல்ப் வேணும்னாலும் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஏன்னா இப்போ என்னோட லவ் உன்னோட சைடில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி பார்த்தா பயிற்சி நின்றுட்டுருக்கா. இவள் உடனே புரிஞ்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டன் ஓடிடுறா. இதை எதுக்கு உன்னை பார்க்க வச்சுருந்தானே நீ நினச்ச, ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் எல்லாருக்கும் தான் சாவு வரப்போகுது, யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், ஸோ இருக்கிற வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இவனையும் சமாதானப்படுத்திடுறா. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த எபிசோடில் மூணு கப்பலுமே சேர்ந்துட்டாங்க. நம்ம லூஷன் வந்து கதை எழுதிட்டுருக்கான். இவன் வந்து ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், இதை பண்ணியா அதை பண்ணியா இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு. உடனே அவன் சொல்கிறா, தயவு செஞ்சு என் கதையை என்னை எழுதி விடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனா அவள் டீச்சர் மாதிரி அடித்து அடித்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. அவள் சொல்கிற பேசாமல் நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துறேன் அப்படின்னு ஒன்று, ஏய் உனக்கு என்ன வயசாச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு தெரியுமா, உன் எக்ஸ்பீரியன்ஸில் 5 மடங்கு 6 மடங்கு அதிகம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், என்ன வந்து உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு இவன் கலாச்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா பைச்சின் வந்திருக்கான் இங்கே. அவகிட்ட என்னம்மா உனக்கு பிரச்சனை, இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன் நான் அப்படின்னு நினச்சி இவன் பேசுகிறான். அவள் சொல்கிறான், நான் இந்த உலகத்தை விட்டு போகிற அப்படின்ற. இன்னம்மா நீ மறுபடியும் ஆரம்பிக்கிற, முதல்லேருந்து பைத்தியக்காரத்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இவ கோவப்பட்டு நம்ம லூஷன் அங்கிருந்து போய் உட்காந்துக்கிறா. இவ சொல்றா, அவ்வளவுதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன ஆனாலும் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. உடனே லூஷன் சொல்றா, நானும் அப்படிதான், என் வாயிலிருந்து அந்த கடைசி வார்த்தை வரவே வராது, அதாவது என்ன வார்த்தைனா த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல்னு அவ சொன்னான்னா கடைசியா இவன் போயிடுவான், அதனால அந்த வார்த்தையை என் வாயிலேருந்து நீ வர வைக்கவே முடியாது, உன்னால் இங்கேருந்து போகவும் முடியாது, அதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறா. காலையில் இவன் எழுந்து போன கண்ணாடியில் எழுதி வச்சிருக்கான், அவள் த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல்னு முழுசாக படித்தான்னு அவன் போயிடுவாள், ஐயோ குழந்தைத்தனமா இருக்கு, இன்னும் எதுனா நல்லா ட்ரை பண்ணுடா அப்படின்னு அவள் சொல்லிக்கிறான். அவள் எங்கே போனாலும் இதையே எழுதி வச்சு வர மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவளை கடைசியாக என்ன பண்ணுறான்னா, அவள் வரையில் கார்ட்ரோன்லேயே வந்து கிறுக்கு வேலை பண்ணி வச்சிடறான். அவள் உடனே டென்ஷன் ஆகுறா, ஏ எதுக்குடா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவனை எதுக்குடா இப்போ சாவடிச்ச அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நீ என்ன பண்ணாலும் சரி நான் அந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி இல்லை போதுமா அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.